கோகுல் சின்னசாமி. ஸோ நீ நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப பசிக்குது, நான் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன். இது வந்து என் ஃப்ரெண்ட், நான் உடனே கேட்டானே மச்சான் நீ இந்த ஹோட்டலுக்கு போடா, இந்த ஹோட்டலுக்கு போனா ஸ்நாக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குன்னு சொன்னான். ஸோ அந்த ஹோட்டலில் நான் போய் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ நீ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். பார்த்துவங்க போல. ஒரு ஐஸ்கிரீம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றேன், அது இந்த மழை டைம்ல என்ன சொல்றேன் இருக்கு. ஓகே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ணன்ட்ட சொல்லணும், அண்ணா ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக நம்ம கடையில் டெய்லியும் வைக்க சொல்லி. ஸோ இப்போ வந்து அடுத்த டேஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கடைசி வீடியோவில் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நான் பானி வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ பார்த்தவங்க ரசம், ஸோ இதை ஊற்றி டேஸ்ட் பண்ண போகிறேன். பாயினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொன்று கூட ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் யாரும் வருத்தப்படலாம், உங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து பிரியாணியை செஞ்சு தரேன், இது நினச்சிக்கலாம். அருமை அருமை. அடுத்து வந்து டிஷ்ஷை மாற்றிடலாம், சாண்ட்விச் போயிடலாம். ஸோ சாண்ட்விச் அனதர் ஃபேவரட் ஃபார் மீ. ஸோ நாலு பீஸாக வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுப்போம், மேலே மைனஸ் எடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஸோ உள்ள உள்ள டிஷ் எல்லாம் ஸோ இப்போ அப்படியே நான் வாயில் வைக்க போகிறேன். தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இனிமே நம்ம லக்கா இல்லை சப்ஸ்கிரைபர் கொடுத்த சப்போர்ட்டான்னு தெரியல, நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறது. சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்டல், ஸோ கிழங்கு, ஸோ நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ வெஜிடேரியன் ஹோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெஜிடேரியன் ஹோட்டலில் நம்ம ரிவ்யூ பண்ணுறது உண்மையாக சூப்பராக இருக்குது. ஓகே அடுத்து டெல்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அப்பா இவ்வளோ பெருசா, இது நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, இல்லை ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ எப்படி சாப்பிடணும் கூட எனக்கு தெரியல, லைட்டாக கலக்கிப்போம். ஸோ அப்படியே சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். ஓகே
சோ நிறைய फ्लेவர் போட்டுறாங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியல பாப்போம் சோதான் டெல்டா சோ இதுவும் ஒன் ஆஃப் தி ஐஸ்கிரீம் फ्लेவர் மாதிரி இருக்கு முடியல ஏன்னா அந்த டேஸ்ட் என்ன சாப்பிட சாப்பிட வைக்க திரும்ப ஸோ இப்போ திரும்ப பேல் பிடிக்க போகலாம் ஸோ உண்மையாலுமே வந்து நம்ம சிவானுக்கு வந்து நம்ம ரொம்ப டேங்க் பண்ணோம் இவ்வளோ டேஸும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டோடனே வந்து நம்மளுக்காக கொடுத்துருவாங்க உண்மையாலுமே வந்து இந்த ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டு வாங்க ஏன் அப்படின்னா ரிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்குது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது ஸோ நாசியா இல்லை தானாக வந்து அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்கலாம் நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகி வெளில அனுப்புவேன் ஸோ ஒரு ஜாலியாக வந்து ஜாலியாக போங்க ஸோ இப்போ நான் அடுத்து வந்து சாலியில் வந்து நாலாவது தான் ட்ரை பண்ண போகிறது வந்து கோயம்புத்தூர் செட் பண் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் இங்கே சொல்லியிருக்காங்க அண்ணன் ஸோ இதெல்லாம் வந்து நான் இது மாதிரி எங்கேயும் டேஸ்ட் பண்ணதில்லை ஸோ இதை பிரிக்கானா ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச பீட்ரூட் கண்டிப்பாக இருக்குது ஸோ போன காஃபி ஷாப்லேயும் வந்து நொறுக்கல்னு சொல்லிட்டு பீட்ரூட் கொடுத்தாங்க இங்கே வந்து பீட்ரூட்னு சொல்லிட்டாங்க ஸோ பீட்ரூட் நம்மளை நம்ம பீட்ரூட்டில் இருந்தாலும் பீட்ரூட் நம்மளை விடாத போல டேஸ்ட் பண்ணிடுவோம் ஐ திங்க் வந்து வடப்பாவில் பண்ணுற மாதிரி இதில் அந்த சட்னிஸ்லாம் தடவி அது மேலே வந்து பீட்ரூட் வச்சு தந்துருக்காங்க நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணும்போது நான் வடப்பாவை டேஸ்ட் பண்ண ஒரு ஃப்ளேவர் வருது பார்ப்போம் இப்போ வந்து இது பானிபூரியிலே வந்து நான் தயிர் பூரி சொல்லிட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணுறேன் இது மாதிரி வந்து நான் பானிபூரி டேஸ்ட் பண்ணியிருக்கேன் பேல்பூரி டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இது என்னென்னு தெரியல தயிர் பூரி புதுசாக இருக்குது எனக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கொடுத்துருக்காங்க தயிர் ஊற்றி கொடுத்துருக்காங்க ஸோ மிக்சர் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் நினைக்கிறேன் இன்னும் வரவே மாட்டேங்குது இப்போ ஒரு வழியாக எடுத்துட்டோம் பாருங்க தயிர் வடை கிளி விட்ருக்கோம் தயிர் பிடி நான் இப்போ சாப்பிட்றேன் திருமணம் சாப்பிட்டுவோம் ஸோ ஐஸ்கிரீம் நான் இங்கே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த கடையில் வந்து ஓனாக வந்து ப்ராடக்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போகாமல் செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் கூலிங் ஆனால் உடனே வந்து மெல்ட் ஆகிரும் கூலிங் போனால் ஸோ இங்கே பாருங்கள் மெல்ட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாமல் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ அடுத்து வந்து பர்கருக்கு போயிடலாம் எனக்கு இந்த பர்கர் மட்டும் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு அசிங்கம் போட்டேன் எப்படி சாப்பிட்றேன்னு தெரியாமல் வேற ஒன்றும் இல்லை ஸோ இன்றைக்கி பர்கர் பரவாயில்ல நம்ம வாயில் போகிற அளவு தான் சைஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அசிங்கம் போட மாட்டோம் ஸோ பாருங்கள் தெரியும் மிளகா இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சூப்பராக வெந்திருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க
மேல மயோனைஸ் வச்சு அப்படியே தந்திருக்காங்க. ஸோ என்ன குளி கிடைச்சலாம். ஏன்னா பர்கர் என்னோட ஃபேவரட் இல்லை, நம்ம கடை அண்ணோட ஃபேவரட்னு சொல்லிடுறாங்க. நான் அடுத்து வந்து ஒரு 20 ரூபா எடுத்துட்டு போனாலும் இந்த டிஷ்ஷை நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேரோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட்டும் மசாலா பொடி. ஸோ இதுலேருந்து எங்கள் அம்மா செஞ்சு தர மாதிரி சன்னா மசாலாலாம் வச்சுக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் நான் கடைசியாக எப்போ சாப்பிட்ணும், எங்கள் ஊரில் பொருள் காய்ச்சி போடுவாங்க, ஸோ அதில் இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க, அப்போ சாப்பிட்டேன். உண்மையாலுமே வந்து நம்ம சேனல் வந்து பெருசாக இருக்கோங்களேன், இந்த கடையெல்லாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அது வந்து சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும், நம்மளும் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்லாம் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி மசாலா போய் நான் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவங்களோட விஷஸ் தான் இந்த இது எனக்கு கிடச்சது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த கடையில் வந்து மோஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறது இந்த டிஷ் தான். இது பேர் என்னென்னா சேலம் தட்டு வலை செட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்குது. அதான் சொல்லல, நம்ம பீட்ரூட் விட்டாலும் பீட்ரூட் நம்மள விடாது போல். அப்படின்னா எனக்கும் பீட்ரூட்டுக்கும் ஒரு காம்பினேஷன் தெரில. ஸோ இதில் முறுக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது மேலே பீட்ரூட் வச்சு அதுக்குள்ளே சட்னிஸ் மாதிரிலாம் வச்சு தந்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கு, வெஜ் நக்கட்ஸ். ஸோ இது போயிடலாம் பாருங்க, தூண்டாக இருக்கு. மைனஸ் வரை கொடுத்தாங்க, மைனஸ் நினச்சிக்கலாம். சின்னதாக இருக்குல்ல, மீன் மேக்கர் மாதிரி. சூப்பராக இருக்கு. வந்து என்னோட ஃபேவரட் சேவ்பூரி, ஒன் ஆஃப் த சேவ்பூரி என்னோட ஃபேவரட். ஸோ அதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரசம் வந்து ஊற்றி டேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வழக்கம் போல் நம்மளோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. நான் போன வீடு சாப்பிடும் போது எங்கள் அக்கா என்கிட்ட சண்டை போட்டால், நீ மட்டும் சாப்பிட்றேன் கூட வாங்கி தர மாட்டேன்னு. ஸோ கண்டிப்பாக நான் வீட்டிலே செஞ்சு தர போகிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் என் கையில் கொடுத்தா உள்ளே போயிட்டே இருக்குங்க. நீங்கள் கண்ணு வச்சிடாதீங்க. ஸோ இப்போ திரும்ப லிக்விடுக்கு போகிறேன். ஸோ ஹாட் பாதாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போதுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் இதெல்லாம் குடிப்பேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஹாட் பாதாம் ஹாட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க, சொல்கிறேன். வா, ஓவர் சூடாக இருக்கும், இது கொஞ்சம் ஆறட்டும். ஸோ இப்போ அதுக்கடுத்து ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் உண்மையாக டேஸ்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து நம்ம கடையில் வந்து ரோஸ் மில்க் ட்ரை பண்ணுங்க. டீ செலவழிக்கும் போதும் சரி, ஜாலியாக இருக்கும் போதும் சரி, சுகமாக இருக்கும் போதும் சரி, எல்லாத்துக்குமே டீ தான் ஒரு பார்ட்னர் மாதிரி. ஸோ நீ அதுதான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம சூடாக இருக்குங்க. ஸோ
ஏன்னா நம்மளே பார்க்குறாங்க. ஸோ அடுத்து வந்து காஃபி, இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். சரி முடியலை, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். சுடுதுங்க, சுடுது. அவ்வளோ ஹாட்டா, அவ்வளோ ஸ்வீட்டா கொடுத்துருவாங்க. ஓகே, டீக்கு மட்டும் நம்ம தனியாக மார்க் போட்டா 5 out of 5, காஃபி தனியாக மார்க் போட்டா 10 out of 10. என்னங்க பண்ணுறது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த டேஸ்ட்லாம் துவைக்க முடியாது. ஸோ இப்போ கடைசியாக வந்து பல் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நான் குடிக்க போகிறேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இந்த ஜூஸ் வந்து இங்கே மட்டும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இல்லை திராட்சை இருக்குல்ல, அது சுடுதண்ணில் போட்டு அது தோல் எடுத்துட்டு அந்த பல்ப்பை மட்டும் வச்சு அந்த ஜூஸாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதாக நான் ஃபைனலாக குடிக்க போகிறேன், டிஷ் அண்ட் ட்ரிங்க்ஸ். பார்த்தீங்கன்னா அண்ணா முன்னாடி சொன்னாங்க ஒரு நாள், இந்த பல் ஜூஸ் வந்து நீ டேஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த திராட்சையோட பல்ப் வந்து உள்ளே போகிறது நல்லா தெரியும் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி கூட. ஏன் அப்படின்னா திராட்சை வந்து விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எல்லா டிஷ்ஷையும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து நான் என்னென்ன சொல்லிடுறேன். ஸோ வழக்கம் போல் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த கோயம்புத்தூர் செட் பண்ணி சொல்லிட்டு ஒன்று. ஸோ உண்மையான சூப்பராக இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி வந்து மோஸ்ட்டாக சேல் ஆகிறது வந்து இங்கே சேலம் தட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு, ஏன்னா இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட ஃபேவரட் வந்து பர்கர்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் வந்து எனக்கு அந்த ஃபேவரட்டாக நினைக்கிறேன், ஏன்னா பர்கர் நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு அசிங்கப்பட்டேன், அண்ணில் நான் பர்கரே தொடர்றதில்ல. அதுக்கப்புறம் இனி தான் நான் பர்கர் சாப்பிட்றேன். சொல்லுமானே வந்து இதுவும் சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு, ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ நீ நான் திரும்ப சாப்பிட அந்த டேஸ்ட்டுக்காகவே நான் சாப்பிட்டேன். ஸோ இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபலோடா, டெல்டா ஃபலோடா. ஸோ இது வந்து டெல்டா ஸ்பெஷல்னு நம்ம கடையை வந்து இதனால தான் சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது இவ்வளோ பெருசு இருக்கும், என்னால் குடிக்க முடியல. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வெஜ் நட்கட்ஸ், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்விச் வழக்கம் போல் நம்ம சொல்லவே வேணாம், ஏன்னா சாண்ட்விச் உண்மையாலுமே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளோட ஃபேவரட், எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டே இருப்போம். இதோ இப்போ கூட இவ்வளோ இதை எடுத்து சாப்பிட்றேன். ஸோ இது வந்து வழக்கம் போல் நல்லாச்சு. மெயினாக எனக்கு ரொம்ப இந்த ஃபுட்டை வந்து லிக்விட் இருந்தாலுமே எனக்கு லிக்விட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பல் ஜூஸ் தான் வந்து பிடிச்சிது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பல் வந்து உள்ளே போகும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சைடிஷாக வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை முடிச்சுப்போம். ஓகே, எல்லா டிஷ்ஷும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். உண்மையாலுமே வந்து அபிராசி ஆப் வந்து நீங்கள் நம்பி போகலாம் டேஸ்ட்டுக்கு. ஸோ உண்மையாக சொல்ல போகலாம், டேஸ்ட் இந்த வேலையில் இல்லை, கடை ஃபுல்லாகவே அந்த டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஒரு ஒருலேயும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த இதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் காரமாக இருக்குது, இந்த இதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, இந்த இதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னது தான் டேஸ்ட் பண்ணுறது. ஸோ எல்லா ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அபிராம் கஃபே வந்து மறந்துடாதீங்க, நீங்களும் சீக்கிரமாக வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடை ஓனர் உங்களை காத்திருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அபிராம் கேப்லேருந்து. மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் சிவபிரியன் தான் நான் இங்கே நம்ம இந்த ஹோட்டலோட டேஸ்ட் பண்ணி நம்ம கேட்க போகிறோம். கவனிக்கிறேன்
ஏன்னா நம்ம ஹோட்டல்ல மெனு கார்டே கிடையாது. அதான் மெனு கார்டு ஏன் என்ன வைக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் பிளஸ் நாங்க சென்னையிலிருந்து நான் வித் சென்னை பெங்களூர்ல ஒவ்வொரு இடத்துலயும் நான் பார்த்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்க நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஓகே. பட் ஆனா தஞ்சாவூர் பீப்புளோட நீட் என்ன அப்படின்றத எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து தஞ்சாவூர்ல என்ன கேட்பாங்கன்றது நான் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ண நம்ம முதல்ல ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன நீட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் நான் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அப்படின்ற இன் பர்சனாக ஒவ்வொரு கஸ்டமர் வந்தாலும் சரி நானே போய் ஐட்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பலூடா நீங்கள் வெளியே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 120 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எங்களோட பலூடா வந்து நாங்கள் டெல்டா ஸ்பெஷல் பேர் வச்சுருக்கோம். அது வந்து ஜஸ்ட் 70 தான். நார்மலாக கஃபேஸில் பார்த்தீங்கன்னா சாய் ஐட்டம்ஸ்லாம் இருக்காது. பட் இந்த கஃபேல பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 to 9:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பானிபூரி, பீல்பூரி, தேக்கி பூரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் பண்ணுறோம், மில்க் ஷேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் மெயினாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஐஸ்கிரீம், ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கடையை ஆரம்பித்தோம், ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ். ஸோ ரோஸ் மில்க்லேருந்து இப்போ இங்கே டீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சேர்ந்து போடுறோம். அதில் மித்த டீ மாதிரி இருக்காது, 15 நான் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டீக்கு. ஸோ அந்த டீ பார்த்தீங்க அப்படின்னா ரியலி ஒர்த்தடாக இருக்கும். ஒர்த்துனா அந்த 15 வந்து நான் கிட்டத்தட்ட 12-13 எனக்கு வந்து அவ்வளோ இதுவே இருக்கும், உள்ள இன்க்ரீடியன்ஸே அவ்வளோ இருக்கும். ஏன்னா ஒரு கார் ஏலக்காவோட சேர்த்து ஒரு 4 காஸ்ட்லி ஸ்பைசஸ் போடுறோம். ஸோ அது இல்லாமல் அந்த மசாலா டீ தான் எங்களோட சிக்னேச்சர். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, லெமன் டீ, அப்புறம் மசாலா டீ, அப்கோர்ஸ் சுகர் சுகர்லெஸ் அதெல்லாம் இருக்கும். வெல்லம் அப்புறம் பணங்கள் இது சாரி வந்து நம்ம கடை வந்து தனி ஸ்பெஷல். அந்த மசாலா டீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரிச்சல் வராது. நார்மலாக ஒரு கடையில் போய் மசாலா டீ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த எரியும் இந்த இடத்துல, அந்த மாதிரிலாம் இங்கே எரிவே எரியாது, ரொம்ப சூதியாக இருக்கும். இந்த டீயோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், இந்த மசாலா டீயோட. ப்ளஸ் எங்கள் காஃபி ரொம்ப சிக்னேச்சராக இருக்கும். வந்து நான் இன்னொரு கொஸ்டின் நான் முக்கியமாக கேட்கணும் நினைக்கிறேன். அண்ணா நம்ம புது மசாசையில் வந்து நிறைய ஹோட்டல் இருக்குண்ணே. ஸோ இங்கே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கஃபியாக வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஸோ இது காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ளஸ் நான் என்னோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு, ஒரு ஸ்நாக்கோ டீயோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங்கான மூடுள்ள ஒரு என்வாயன்மெண்ட்டோட கடை கிடையாது அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், அதை ரெப்ளிகேட் பண்ணணும், அதாவது அது மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த கான்செப்ட் நான் சூஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, ப்ளஸ் பார்ட்டி கொண்டாடணும், அது டியூல் பர்பஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்ணுன்னா ஒரு ஸ்நாக்ஸோடு சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு கடைகள் கிடையாது. ஸோ அது மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு நினச்சேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பண்ணியான ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க? அரேஞ்ச் பண்ணி இல்லை, ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நம்ம ஹோட்டலில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது சரி அட்ராக்ஷன் தான் உள்ளே வந்தேன். நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே அது வா வான்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி, ஏன் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பார்க்கும்போது வந்து ஒரு லவ்வர்ஸ்க்கான கேஃப் மாதிரியே தெரிஞ்சுனேன். அதனால் நீங்கள் இந்த பார்ட்னர் வர போகிறீங்கன்னா யோன் சாங் வர போடுறீங்க. ஸோ ஹார்ட் டச்சிங்காக இருந்தேன். இதுக்கான ரீசன் என்ன, இதோட ஐடியா எப்படி நம்மளுக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து அஃப்கோர்ஸ் இந்த அந்த என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டுக்கோட்டில் எங்கள் அண்ணன் கடையில் இருந்து அது ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அது அதே தீம் கிடையாது, தீம் வந்து மாற்றிருக்கேன் நான். ஸோ இந்த அங்கே உட்காந்து சாப்பிடும்போது இந்த கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணிடுவேன். ஸோ அதே கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கணுன்றக்காக இது கொடுத்தேன். ஸோ லவ்வர்ஸ் வராங்க அப்படின்லாம் இல்லை, பட் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய பேர் வராங்க. ப்ளஸ் மியூசிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே ஒரு ரிலாக்ஸிங்காக வச்சுக்கோம். மியூசிக் வந்து ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டென்ஷனில் வருவீங்க, ஏதாவது வருவீங்க, இன்கேஸ் ஒரு நான் கொடுக்குறதுக்கு ஒரு 2 லேட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. இது ஒரு நல்ல ஐடியா கூட. ஏன்னா அந்த அவங்க வெயிட் பண்ணுறதையும் நம்ம சமாளிச்சிடலாம். இல்லை, எனக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஸ்டில் இன்பின் கேஸ் ஏதாவது ஒரு டைம் ஆனால் கூட இப்போ அது வந்து எனக்கு வந்து ஒரு இது ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸிங் அதெல்லாம் செகண்டரி. வந்து உட்காந்தம்மா ஹாப்பியாக ஒரு டீ சாப்பிடும் போது மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ டீயோ காஃபியோ ஐஸ்கிரீம்ஸோ எதுவும் சாப்பிடும் போது ஃப்ரெஷ் ஜூஸ் கூல் பண்ணிக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிட வராங்க. அப்போ வந்து நம்ம என்வைரன்மெண்ட்டை வந்து நல்லா கூலிங்காக, அதாவது இதமாக வச்சுக்காம என்ன சொல்ல வரீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ள வரவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டாக பண்ணி வெளில அனுப்பிச்சலாம். ஓகேண்ணா. அண்ணா நம்ம கடையில் உங்களோட ஃபேவரட்டான டிஷ் எதுண்ணே? என்னோட ஃபேவரட்டான டிஷ் நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பல்பி கிரேவிஸ் ரொம்ப பிடிக்கும். டெல்டா ஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும், அந்த பலோடா சொன்னல அது பிடிக்கும். அப்புறம் ரோஸ் மில்க் ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ் மில்க்லாம் நானே அடிக்கடி குடிக்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஹாட் பாதாம் பால் சொல்றேன். நாங்கள் பாதாம் பால் வந்து இந்த கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸாக யூஸ் பண்றோம். ஸோ இது மாதிரி பேருக்குலாம் கிடையாது, நிஜமாக கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதில் பண்ணுவோம், அந்த பவுடர் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் அதனால அந்த ஆத்தென்டிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாதாம் பால், ரோஸ் மில்க், பல்பி கிரேப் ஜூஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் சேவ் பூரி. என்னோட பர்கர் பற்றி சொல்லி ஆகணும். பர்கர் வந்து வெஜ் பர்கர் தான். டோட்டலி பை த வே இது வெஜிடேரியன் கஃபே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
பர்கர்ன்றது வந்து ஒரு பேருக்கு நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். நிஜமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் பட்டர்லாம் போட்டு தேவையான காய்கறிலாம் வச்சு நல்லா பேட்டி போட்டு க்ரில் பண்ணி தருவோம். இது அவுட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சிக்கன் சாப்பிட லவர் தான் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து எனக்கு பர்கர் சாப்பிட்டு வந்து எனக்கு சிக்கன் பர்கர் தான் பிடிக்கும், இந்த பர்கர் வந்து சார் ஒரு ஒரு இதுக்காக நான் வந்து வச்சேன், அதனால பட் சாப்பிட்டேன், பட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நீ என்ன சொல்லுவீங்கன்னா நான்வெஜ் ஃபேவரட்டா உள்ள வரவங்க வெஜ் ஃபேவரட்டா வெளில போறான்னு சொல்றீங்க. மறக்காம நம்ம தஞ்சாவூர் நியூஸ் பர்சன் பக்கத்தில் இருக்க அபிராம் கேஃப் வந்து கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. நன்றி மகளே.